வெரோனிகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சம்பா கோதுமை, உடைத்த கோதுமை அப்படின்னு சொல்லலாம், அதை வச்சு காரசாரமான கொழுக்கட்டை பண்ண போறோங்க. இது கோதுமை வச்சும் பண்ணலாம், ரைஸ் வச்சும் பண்ணலாம், ரைஸ் இந்த மாதிரி உடச்சும் பண்ணலாம். நம்ம வந்து இன்னைக்கு ஹெல்தி ஆப்ஷனா கோதுமை வச்சு பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து கோதுமை, நம்ம உடைத்த கோதுமை. இதில் வந்து நீங்கள் ஹாஃப் அரிசியும் ஹாஃப் கோதுமையும் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக கோதுமை தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது இதே அளவுக்கு உள்ள பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, மூணுமே ஈக்குவலண்ட் அமௌண்ட். எந்த அளவுக்கு நீங்கள் கோதுமை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள பருப்பை வந்து மினிமம் 2 hours ஊறணும். ஊறின அந்த பருப்பு வந்து இப்போ ரெடியாக ஊறி ரெடியாக இருக்குது. 2 hours மினிமம் இந்த பருப்புங்களை மட்டும் நல்லா ஊற வச்சுக்கலாம். கோதுமையை ஊற வைக்க தேவையில்லை. இந்த பருப்புங்க மட்டும் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நைஸாக தண்ணிலாம் விடாமல் ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஊற்றாமல் பருப்பை வந்து இந்த மாதிரி நர நரன்னு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கிறேன். அடுத்தது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அடுத்தது துருவின தேங்காய் இல்லைன்னா கட் பண்ண தேங்காய் பீசஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த பருப்பை சேர்க்குறேன். இந்த பருப்பை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துட்டு இந்த பருப்பை வந்து நம்ம கொஞ்சம் எல்லாருக்குள்ளேயும் சேர்த்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கலாம். பருப்பு கூட ஏற்கனவே காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் அதையும் இப்போ சேர்த்துக்கிட்டு இதை வந்து கொஞ்சமாக லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துதான் இருக்கும். எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 20 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த இந்த உடைத்த கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இதால 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. இதில் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இது நல்லா இறுக்கி நல்லா கொழுக்கட்டை பொடிக்கிற அளவுக்கு இது நல்லா இறுகி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் உள்ள தண்ணி எல்லாம் குறைஞ்சி இது நல்லா இறுகி பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம திறந்தே தான் வேக வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பார்த்து வதக்கினோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை எடுத்து நல்லா ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சி இட்லி பானை இல்லை ஸ்டீமரில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். நான் இப்போ வந்து இதை ஆற வைக்க போகிறேன். அப்புறமா கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு இதை வந்து நல்லா அழகாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நல்லா அழகாக உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம அதை ஸ்டீம் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம அழகாக இதை ஸ்டீமருக்குள்ளே ஆர் இட்லி பானையில்
நம்ம அழகாக அடுக்கிட்டு நம்ம மினிமம் 15 minutes பார்க்க அதை நல்லா வேகணுங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டீமரில் வைக்கிறேன். இதை அப்படியே ஸ்டீமரில் வச்சு ஒரு 15 minutes வந்து வேக வச்சுக்க போகிறேன். இப்போது நல்லா 15 minutes ஆகிருக்குங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழுக்கிட்ட வந்து நல்லா வெந்துருச்சு. வீட் கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இதை வந்து இதில் எல்லாமே இருக்கும், காரம் எல்லாமே, இது உப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால பெருசாக சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து இது கூட ஆனியன் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சட்னிஸ் இருந்ததுன்னா அது கூட வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நான் வந்து இன்றைக்கி இதை புட்டு காமிக்கிறேன். இது வந்து சூப்பர், நீங்கள் வெளில ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இது நல்ல ஹோல் மீல் ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பருப்பு எல்லாமே இது கூட சேர்ந்து, எல்லாமே சேர்ந்து கூட வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். எல்லாமே இருக்கிறதுனால இது கம்ப்ளீட் ஹோல் மீல் ஃபுட். இது இந்த வித்தியாசமான வீட் கொழுக்கட்டையை, ஹெல்தியான கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.